ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்றைக்கி நம்ம சட்டமேடை யூடியூப் சேனல் நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். முதலாவதாக, ஆளில்லா விமானம் மூலம் துல்லியமாக கணக்கெடுத்து கிராமப்புறங்களில் அனைத்து மக்களுக்கும் சொத்து விவர அட்டை அப்படின்னு ஒரு அட்டை வழங்கப்படும். இந்த அட்டையோட யூஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை வந்து பிரதமர் மோடி ஐயா முதன் முதலாக தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த சொத்து விவர அட்டை மூலமாக என்னென்ன யூஸு கிராமப்புற மக்களுக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக, ஒய்ஃபை டெபிட் கார்டு மூலம் 10 லட்சம் மோசடி. ஒய்ஃபை டெபிட் கார்டுனா என்ன? ஏற்கனவே டெபிட் கார்டை வச்சு ஏகப்பட்ட ஊழலும் தில்லாலங்கடி வேலையும் பண்ணி எப்படின்னா நம்ம காசை எடுத்துருவாங்க. இப்போ இந்த ஒய்ஃபை டெபிட் கார்டு மூலம் எப்படி எடுத்திருக்காங்க 10 லட்சம் ரூபா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அடுத்ததாக, சாதாரண பெட்டிகளிலிருந்து எல்லா பெட்டிகளுமே இதுக்கப்புறம் ஏசி கோச்சாக தான் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லி மத்திய ரயில்வே துறை வந்து நேற்று ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அதில் எவ்வளோ டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, எல்லா பெட்டிகளையுமே ஏசி பெட்டி ஆக்கினா என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, இபியில் இப்போ புது கனெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது தாழ்வழுத்த இணைப்பு வேணும் இருக்கு, அது மாதிரி விண்ணப்பித்தவர்களுக்கு எப்படி இபி கனெக்ஷன் எடுக்கிறதுலேருந்து என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லி அதில் எல்லாமே எஸ்எம்எஸ்லேயே நம்மளுக்கு மக்களுக்கு வந்துடும், என்னென்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு சொல்லி மின்சாரத்துறை அறிவிச்சிருக்காங்க. அது என்னென்னு பார்க்க போகிறோம். அடுத்ததாக, டெல்லிக்கு விரைந்தால் குஷ்பு வந்து பாரதிய ஜனதாவில் ஜாயின் ஆக போகிறாங்களாம். அவங்க ஏற்கனவே இருந்த கட்சியெலாம் என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அடுத்ததாக, மதுரை ஹைகோர்ட் ஒரு பயங்கரமான ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சர்வே லேண்டு சர்வே பண்ண வர்றதுக்கு சர்வேருக்கு பணம் கட்டியாச்சு, அதுக்கு மீறியும் சர்வேர் வரலன்னா அவருக்கு என்ன தண்டனை அப்படிங்கிறத மதுரை ஹைகோர்ட் ஒன்று சூப்பராக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, இன்றைக்கி கொரோனா அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி தினமொரு சட்டம் நிகழ்ச்சியில் என்ன சட்டம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, IPC 332 அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி, நம்மளுடைய சட்டமடை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் நமக்குங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவதாக, இன்னும் 3 வருஷத்துல உள்ள 4 வருஷத்துக்குள்ள அனைத்து கிராமப்புற மக்களுக்குமே சொத்து விவர அட்டை அப்படின்னு சொல்லி ஒரு அரசாணை, அதாவது கவர்மெண்ட் அட்டை அது, அந்த சொத்து விவர அட்டை அப்படிங்கிறத அரசு வழங்க போகுது அப்படின்னு சூப்பரான மோடி ஐயா அவர்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பேர் வந்து சொமிட்வா அப்படின்னு வச்சிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு பேர் சொமிட்வான்னு சொல்லி, அதாவது ஏற்கனவே கிராமத்துல நிறைய இடத்துல வந்து ஒழுங்கா ஒரு திருத்தமான ஒரு நல்ல ஒரு அட்டவணையோடையோ இல்லை ஒரு பட்டா கிளியரன்ஸ் இல்லாமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதனால் சொத்து பிரச்சனைகள் நிறைய வருது. இந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே தீரணும், அவங்கவுங்க இடம் கரெக்டாக கவர்மெண்ட் ரெகக்னைஸ் பண்ணி அவங்ககிட்டே கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த திட்டம் அதாவது ஒரு பட்டா மாதிரி இது, அதாவது கவர்மெண்ட்டே ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருவாங்க, இந்த இடம் உங்களுக்கு தான் சொந்தம், இந்த இடத்துடைய பட்டா உணர் நீங்கள் தான், சொத்தோட உரிமை உணர் நீங்கள் தான் சொல்லி கிளீனாக கவர்மெண்ட் அட்டையை கொடுத்துருவாங்க. இந்த அட்டையின் மூலமாக இதுவரை கிராமப்புற மக்கள் யாருக்குமே லோன் தரமாட்டேன் பேங்க்கில் அப்படின்னு சொல்லி லோன் பேங்கை புறக்கணிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த அரசாணை உள்ள அட்டை இருந்துச்சுன்னா கம்பல்சரி லோன் பேங்க்கில் கொடுத்தாவணும். பல இளைஞர்களுக்கு இது ஒரு தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்துடைய விரிவாக்கத்தினை சொல்லியிருக்காங்க. அதாவது ஆளில்லா விமானம் மூலம் துல்லியமாக ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு என்னென்ன இடம்னு சொல்லி ஆளில்லா விமானம் மூலமாக கணக்கெடுத்து கரெக்டாக யார் யாருக்கு என்னென்ன இடம் அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிவிட்டு நம்மளுடைய இடத்துக்கு இது அந்த சொத்து விவர அட்டை வாங்கணும்னு சொன்னால் நம்ம மொபைலுக்கு நம்ம ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்துகிட்டு போய் நம்ம ஆஃபீஸில் கொடுத்தோன்னா, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கொடுத்தோன்னா அதுக்கான சொத்து விவர அட்டையை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது. இந்த மெத்தட் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆரம்பிச்சிருக்குது. அதாவது ட்ரோன் மூலமாக எல்லா இடத்தையும் கிராமப்புற மக்கள் இடத்தையும் எல்லாத்தையும் அளந்து கரெக்டாக ஸ்கொயர் ஃபீட் யார் யாருக்கு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கரெக்டாக டீட்டெயில்ஸை ஃபீட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சொத்து உரிமை அட்டை கொடுத்துருவாங்க. இது முக்கியமாக கிராமப்புற மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறம் சட்டப்பூர்வமான ஆவணங்கள் எதுவும் இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது அரசாங்கமே கொடுத்த சட்டப்பூர்வமான ஒரு ஆவணம். இதை வச்சு நம்ம ஏதாவது ஈஸியாக ஃபைட் பண்ணலாம். ஒரு கோர்ட்டில் ஒரு பிரச்சனைனா கூட சொத்து பிரச்சனைகள் இதுக்கப்புறம் எல்லாமே தீந்துடும். அதுக்காக தான் இந்த திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, சொத்து விவர அட்டை. கூடிய சீக்கிரத்தில் இது நம்ம கிராமத்தில் எல்லாருக்குமே கிடச்சிரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டெபிட் கார்டில் ஏற்கனவே நிறைய தில்லாலங்கடி வேலை இருக்குது. அந்த டெபிட் கார்டு பண்ணுற அந்த காலத்தில் வந்து ஏற்கனவே ஒரு மாதிரி ஒரு ஸ்கேனர் மாதிரி வச்சாங்க, அதில் எடுத்தாங்க, ஏடிஎம் மிஷினே உடைக்கிறாங்க இப்போது நிறைய பேர். இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஃபோனில் கேட்டு திடீர்னு ஓடிபி நம்பர் சொல்லுங்கள், உங்கள் பேங்க்கு மாற்றணும், உங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் பாஸ்வேர்டு மாற்றாமல் இருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய மோசடிகள் ஏற்கனவே இருக்குது. இப்போ புதுசாக வந்திருக்கிற மோசடி தான் இந்த ஒய்ஃபை பாஸ்வேர்டு, இந்த ஒய்ஃபை டெபிட் கார்டு. அதாவது இப்போ நிறைய
நிறைய பெட்ரோல் பங்க்லயோ நகைக்கடை எல்லாம் பாத்தீங்கன்னா கார்டை வந்து ஸ்வைப் பண்ணவே மாட்டாங்க. ஸ்வைப் பண்ணாம மிஷின் மேலேயே இப்படி காமிச்சாங்க, மிஷின் மேல இப்படி கார்டை வச்சாங்கன்னா அமௌண்ட்டை தட்டினாங்கன்னா அந்த அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு உங்ககிட்ட ஓடிபியே கேட்க மாட்டாங்க, நம்பர் எதுவுமே கேட்க மாட்டாங்க, சும்மா ஜஸ்ட் மிஷின் மேல வச்சா போறோம். இந்த ஒய்ஃபை டெபிட் கார்டு வந்து இப்ப மோஸ்ட்லி 90% ஆஃப் மக்கள் எல்லாருக்குமே இருக்கிற கார்டெல்லாம் ஒய்ஃபை கார்டு தான். மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு பிராஸ் மாதிரி இருக்கும், ஒரு சிக்னல் மாதிரி, அந்த சிக்னல் வந்து ஈஸியா ஒய்ஃபைல பணம் டைரக்டா போயிடும். இந்த மாதிரி என்ன பண்றாங்க சில பேர் சொன்னா, இப்ப பூந்தமல்ல இருந்து சரவணன் அப்படின்ற ஒரு கைது பண்ணிருக்காங்க. அவர் என்ன பண்றாருன்னா வீட்டுல ஒரு மிஷினே வாங்கி வச்சிட்டாரு, ஒரு ஸ்வைப்பிங் மிஷின் ஒன்று வாங்கி வச்சிட்டாரு. வச்சுட்டு என்ன பண்ணுறாருனா டெய்லி வண்டி எதுவும் சுற்றுறது, ஒரு ஒரு ஏடிஎம்மாக சுற்றிட்டு யார் யார் ஏடிஎம் கார்டை எங்கே எங்கெங்கே விட்டுருக்கு மறந்து விட்டு போகிறாங்களோ எல்லா ஏடிஎம் கார்டையும் எடுத்துகிட்டு வந்துடுது. எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த ஒய்ஃபை ஸ்வைப்பிங் மிஷின் மேலே வச்சார்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஏடிஎம் அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டு 2000 தான் போவோம், அந்த மாதிரி 2000 சொல்லி ஏகப்பட்ட பணம், அந்த மாதிரி பல ஏடிஎம்களில் மிஸ் ஆன ஏடிஎம் கார்ட்ஸை வச்சு இந்த ஒய்ஃபை பாஸ் ஒய்ஃபை அந்த மிஷின் மூலமாக ஒய்ஃபை டெபிட் கார்டில் இருந்து பைசா எடுக்கிறாங்க. அதனால் தயவு செய்து யாராவது ஏடிஎம் சென்டரில் கார்டை மிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு காலையில் போயிட்டு நம்ம பேங்க்கில் சொல்லிக்கலாம், பிளாக் பண்ணிக்கலாம் கார்டைன்னு யோசிக்காமல் உடனே கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி கார்டை பிளாக் பண்ணுங்கள். அந்த கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. இப்போ அந்த ஒய்ஃபை டெபிட் கார்டு மூலமாக மிஷினில் சும்மா காமிச்சாலே போகிறோம், பணம் அக்கௌண்ட்லேருந்து போயிடும். கார்டை தொலைஞ்ச உடனேயே தயவு செய்து பிளாக் பண்ணிவிடுங்க அதை. அடுத்ததாக ரயில்வேத்துறை என்ன இப்போ புதுசாக ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஏற்கனவே ரயில்வேத்துறையெல்லாம் பயங்கரமாக நஷ்டத்தில் போகுது, எங்கே நஷ்டத்தில் போகுது நல்லா தான் போகுது, ஆனால் நஷ்டத்தில் போகுது, அதனால் அதை தனியார் மயமாக்க போகிறோன்னு அது ஒரு பக்கமாக பேச்சு நடந்துட்டுருக்கு. இப்போ இந்த கொரோனா காலத்தில் என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு புது புது மிஷின்ஸ் எல்லாம், அதாவது பெட்டியெல்லாம் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா எல்லா பெட்டிகளுமே, அதாவது மெயிலாக இருக்கட்டும் எக்ஸ்பிரஸ் ரயிலாக இருக்கட்டும், எந்த பெட்டியிலுமே நார்மல் கோச் ஸ்லீப்பிங் கோச் அது மாதிரி நார்மல் கோச்லாம் கிடையாது, எல்லா கோச்சுமே ஏசி கோச்சாக தான் ஆக்க போகிறாங்க. இந்த ஏசி கோச் ஆக்க போகிறதுனால எல்லா, அதாவது நடுத்தர மக்கள் எல்லாருக்குமே ஏசியில் போகிற வசதி கிடையாது. நம்மளுக்கே தெரியும் ஏசி கோச்சுக்கும் நார்மல் கோச்சுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், கிட்டத்தட்ட முக்காவாசி சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். 300 நார்மல் இதில் போகிறீங்கன்னா 650 700 தான் இருக்கும் ஏசி கோச்சு. அந்த மாதிரி இருக்கும்போது அடித்தர மக்கள் எல்லாமே எங்கே போவாங்க பணத்துக்குன்னு தெரியல. இவங்களுக்கு வந்து நஷ்டம், ரயில்வே துறை நஷ்டமாக இருக்கின்றதுக்காக மக்கள்கிட்ட இப்படி பணத்தை உரியது எந்த விதத்தில் நல்லாயிருக்குன்னு தெரியல. எல்லா பெட்டிகளுமே இப்போ ஏசியாக தான் ஆக போதான், யாருமே ஏசி கேட்கல. ஏசி நைட்டில் போகும்போது பாதி ஏரியாவில் ஜில்லுன்னு தான் இருக்கும். அந்த மாதிரி இப்போ சப்போஸ் ஊட்டிக்கு போகிறாங்க, கோயம்புத்தூர் போகிறாங்க, காஷ்மீருக்கு போகிறாங்கன்னா ஏசியில் உட்காந்து போனால் இன்னும் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதனால் எல்லா பெட்டியும் ஏசியில் போப்பா தான் இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்மானமாக தெரியல. இது வந்து மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. இந்த கொரோனா பீரியடில் யார்கிட்டையும் பைசாவும் இல்லை, இப்போ எல்லாமே ஏசி கோச் தான் ஆக்க போகிறாங்க. பழைய பெட்டியில் தான் ரிமூவ் பண்ண போகிறாங்களாம், நான் ஏசி பெட்டியில் தான் ரிமூவ் பண்ணிவிட்டு எல்லா மொத்த ட்ரெயினையுமே ஏசி ஆக்க போகிறாங்களாம். என்ன பண்ணவும் தெரில, திடீர்னு டிரைவர் ஏசியில் தூங்கிட்டாரா என்ன ஆகணும்னு தெரில. அடுத்ததாக மின்சாரத்துறையில் வந்து ஒரு சூப்பரான ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா ஏகப்பட்ட பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் இபிக்கு புக் பண்ணியிருக்கேன், வீட்டுக்கு இபி கனெக்ஷன் புக் பண்ணியிருக்கேன், கனெக்ஷன் வரல, யார்கிட்ட பதிலும் சொல்ல மாட்டாங்க, என்ன ஸ்டேட்டஸும் தெரிய மாட்டேங்குது அப்படின்ற நிலைமையில் இப்போ வந்து நம்மளுடைய மொபைலை வந்து அதில் ஃபீட் பண்ணி அப்ளிகேஷன் விண்ணப்பம் கொடுக்கும்போது நம்மளுடைய மொபைலில் வந்து நம்மளுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், இது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, எப்போ கனெக்ஷன் கொடுப்பாங்க, கனெக்ஷன் கொடுப்பாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்களா, ரெகுலேட் பண்ணுறாங்களா, இவ்வளோ ஆம்ஸ் பவர் நம்மளுக்கு கொடுப்பாங்களா, இவ்வளோ ஆம்ஸ் பவர் கொடுக்க மாட்டாங்களா, இது வீடு இல்லை கமர்ஷியலா அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு மொபைலில் வந்துகிட்டே இருக்கும். அதே நம்பருக்கு நீங்கள் ரிப்ளையும் கொடுக்கலாம், அதாவது ஏதாவது உண்டக்க முடக்க அனுப்பாம எங்களுக்கு திருப்திகரமாக இல்லை, யாருமெல்லாம் இந்த ஏஇ சரியில்லை இ சரியில்லை அப்படி இல்லை ஃபோர்மேன் சரியில்லை இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி லோ வோல்டேஜ் தான் இருக்குது, கனெக்ஷனே வரமாட்டேங்குது, ஒரு நாளைக்கு இவ்வளோ வாட்டி எங்களுக்கு கரண்ட் கட் ஆகுது ஏன்னு தெரியல, ஃபுல்லாக லோ வோல்டேஜ் ஏசி போட முடியல, எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் மின்சாரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு இப்போதைக்கு மக்களுக்கும் மின்சாரத்துறைக்கும் ஒரு மொபைலில் காண்டாக்ட் எஸ்எம்எஸ் காண்டாக்ட் வச்சுக்கலான்னு சொல்லி புதுசாக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. இது வந்து தாழ்வழுத்த பிரிவிற்கும் குடிசை மற்றும் விவசாயத்துக்கு பொருந்தாமல் மற்ற எல்லாருக்குமே பொருந்தும் இருக்காங்க. ஏன் விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. மற்ற யாரும் வந்தாலும் மின் இணைப்பு வேணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தீங்கன்னா விண்ணப்பத்தை கொடுக்குற நாள்லேருந்து கனெக்ஷன் கொடுக்குற வரைக்கும் நமக்கு ஸ்டேட்டஸ் மொபைலில் வந்துகிட்டே இருக்குமா. இது ஒரு டிஜிட்டல் வகையான ஒரு நல்ல மெத்தட் தான். அடுத்ததாக ஏற்கனவே குஷ்பு அவர்கள் திமுக வந்தாங்க, அப்புறம் காங்கிரஸ் வந்தாங்க, திடீர்னு கொஞ்ச நாளாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இவர் அமித்ஷா உடம்பு சரியாமல் இருக்கும்போது அமித்ஷா சீக்கிரம் விரைவில் குணமடையணும் அப்படின்ற மாதிரி பிஜேபியில் இருந்தாங்க, ஒரு வாழ்த்தெல்லாம் சொன்னாங்க. அடுத்து திடீர்னு என்ன பண்ணாங்கன்னா முதலமைச்சர் எடப்பாடி ஐயா அவர்கள் தான் திருப்பியும் முதலமைச்சர் வேட்பாளர்னோடனே அவருக்கு நன்றி சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க பக்கமாக போகும்போதே நிறைய பேர் டவுட் வந்துச்சு. நேற்று நைட் 9 சுந்தர்சி அவர்களும் குஷ்பு அவர்களும் கிளம்பி ஏர்போர்ட்டில் டெல்லிக்கு கிளம்பிட்டாங்களாம். டெல்லி ஏர்போர்ட்டில் வச்சு கேட்டுக்கிறாங்கன்னா மா நீங்கள் பிஜேபியில் சேர போகிறீங்களானா, அதுவும் இல்லைன்ட்டுக்கிறாங்களாம். காங்கிரஸில் இருக்க போறீங்களானா, அதுவும் இல்லை நோ கமெண்ட்ஸ் இருக்கிறாங்களா. இப்போ செய்தி வட்டாரங்கள்லாம் சொல்லுதுன்னா குஷ்பு அவர்கள் பிஜேபியில் இணையப் போகிறார்கள். அதாவது ஏற்கனவே இணைந்த ரெண்டு கட்சியில் நம்ம ஒன்றும் செய்யலை, நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் ஒன்றும் பண்ணல, அதனால் இவங்க இணையிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது.
ஒரு நியூஸாக சொல்லிடுறேன் விட்டேன். அடுத்ததாக மதுரை ஹைகோர்ட் ஒரு சூப்பரான தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஏன்னா பெரும்பாலான மக்கள் கிராமப்புறத்துலையும் சரி நகரப்புறத்துலையும் சரி சர்வே பண்ணுறதுக்கு சர்வேரிட்ட பணத்தை கொடுத்துட்டு அவரை கெஞ்சிருக்குது பாருங்க, அவங்க கொண்டுற கொண்டுக்குது பாருங்க, அப்படியே பயங்கரமாக கொண்டுட்டுவாங்க. ஏ வர முடியாது போ, நான் நினைச்சுன்னா தான் வருவேன், காரை போடு நீயே கார் போட்டு நீயே கூட்டிட்டு நீயே காரில் கூட்டிட்டு வந்து விடணும் அப்படிங்கிற மாதிரி சர்வேயரோட அளம்பு பெரும் அளம்பாக இருக்கும். நம்மளால ஒருத்தர் என்ன பண்ணுற மதுரை போக்குள்ள கேச போட்டார் சார், இந்த மாதிரி சர்வேருங்க அளம்பு பெரிய அளம்பாக இருக்கு, எப்போ நாங்கள் காசை பே பண்ணிட்டு நாங்களே காரில் கூட்டினோம்னா கூட அவங்க ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க, 6 மாதம் ஆகுது 2 மாதம் ஆகுது 40 நாள் மேலே ஆகுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு கேஸை போடுறாரு. மதுரை ஹைகோர்ட் தீவிரமாக என்ன சொல்லிடுச்சுன்னா உத்தரவாக சொல்லிட்டாங்க, லேண்டு சர்வே பணம் கட்டி 30 நாட்களுக்குள்ள சர்வேயர் போயிட்டு அந்த இடத்த அளந்து கொடுக்கவில்லை என்றால் மாதம் 2500 ரூபா வச்சு அவர் சம்பளத்துலேருந்து போயினே இருக்கும் பார்த்துங்க. அதனால 30 நாள் தான் உங்களுக்கு டைமு, சர்வேயர் வரணும்னு சொல்லி ஃபீஸை கட்டினாங்கன்னா 30 நாளுக்குள்ளே போயிட்டு லேண்டை அளந்து என்ன ரிப்போர்ட்டோ அதை கொடுக்கணும் நீங்கள். அப்படி கொடுக்குறேன்னா சர்வேயருக்கு 2500 ரூபா ஃபைன். அதனால் தெளிவாக இருங்க மக்களே, இதுக்கப்புறம் சர்வேயர் யாரும் ரொம்ப குரண்டு குரண்டாங்கன்னா சொல்லுங்கள், மதுரை ஹைகோர்ட் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, 30 நாளில் நீங்கள் வந்து எங்கள் இடத்த அளந்து ரிப்போர்ட்டை கொடுக்கலன்னா உங்கள் சம்பத்து வந்து 2500 ரூபா நாங்கள் வாங்கினே இருப்போம், அதையும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி சர்வேயர்கிட்ட பேசுங்க. ஹைகோர்ட்டோட ஆர்டர் நம்மகிட்ட இருக்குது. அடுத்ததாக நீங்கள் கொரோனா அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் புதிதாக 5015 பேருக்கு இருக்குது, 5005 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, 65 பேர் பலியாயிருக்காங்க, மொத்தம் 656385 பேருக்கு இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா 1250 பேருக்கு புதுசாக வந்திருக்கு, 1070 பேர் டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, 19 பேர் பலி, 182014 பேருக்கு டோட்டலாக இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 74383 பேருக்கு புதுசாக வந்திருக்கு, 918 பேர் இறந்துருக்காங்க, 60,77,976 பேர் டோட்டலாக டிஸ்சார்ஜ் ஆயிருக்காங்க, 753,806 பேருக்கு டோட்டலாக இருக்குது. இன்றைக்கி தினமொரு சட்டம் நிகழ்ச்சியில் செக்ஷன் IPC 332 அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஒரு பொது ஊழியர், அதாவது ஒரு பொது ஊழியர்னா ஒரு ஜட்ஜாக கூட இருக்கலாம், இல்லை ஒரு போலீஸ்காரங்களாக இருக்கலாம், ஒரு டிராஃபிக் போலீஸாக இருக்கலாம், அந்த மாதிரி யாராவது ஒரு பொது ஊழியர் தன்னுடைய கடமையை செய்ய நீங்கள் தடுத்து அவர் கடமையை செய்ய விடாமல் தடுத்து தனிச்சையாக அவரை நீங்கள் காயப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னால் 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் கூடவே ஃபைனும் இருக்குது. ஓகேவா, ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரை அவரோட வேலையை தடுத்து நிறுத்தி பண்ணக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி அது இல்லாமல் நீங்கள் அவரை தாக்குதல் செஞ்சீங்கன்னா 3 வருஷம். இப்போ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க லைசன்ஸ் இருக்கான்னு குஸ்டு வந்த போய் கேட்கும்போது போலீஸ்காரன் அடிக்கிற சீன்லாம் இருக்கிறீங்க நம்ம ஊரில், அந்த மாதிரி என்ன பண்ணால் 3 வருஷம் ஜெயில் தண்டனையும் ஃபைனும் இருக்குது. இதுதான் IPC 332 இதுதான். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நம்ம சட்டமெடிக்கல் சேனலில் டெய்லியும் வரும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நாளை இன்னொரு அப்டேட்ஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.